இந்த இசை முன்னோட்ட காட்சி வெளியிட்ட போது நான் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். முழு காட்சிகளையும் பார்த்துட்டு தான் நான் பேசுகிறேன். இயக்குனர் இசக்கிக்கார்வண்ணன் அவர்களுடைய அந்த தடுமாற்றம் நிறைந்த அந்த ஒரு பதற்றம் நிறைந்த அந்த பேச்சுக்குள்ளேயே ஒரு 100 திரைப்படங்கள் எடுக்கலாம். காரணம், காலங்காலமாக அடக்கி வைத்திருந்த அந்த உணர்வை அப்படி தான் வெளிப்படுத்த முடியும். அது பேச்சில் எப்படி வெளிப்படுதோ அப்படி படத்துணுக்குகள்லேயும் அது வந்து வெளிப்படுது. இது நிறைய நம்ம பேசுகிறோம், சாதி பிரிவினை, சாதி அடக்குமுறை, சாதி விடுதலை, இதெல்லாம் பேசுகிறோம். ஆனால் செயல்படுத்துறது எங்கே? இதுக்கு இதெல்லாம் நிறைவேறாமல் இருக்கிறதுக்கான காரணம் யார் யார்? மக்களை மாத்திரம் சொல்ல முடியாது, மக்களும் காரணம். இப்போ என்னுடைய கிராமம் பத்திரக்கோட்டையில் நான் வந்து ஒரு 14 வயசில் நான் வந்துட்டேன் வெளியில் சென்னைக்கு. அன்றைக்கு நான் பார்த்த அந்த சாதிய பாகுபாடு இன்றைக்கு இல்லைன்னு என்னால் சொல்ல முடியும். இது தமிழகம் முழுக்க இருக்குது. ஆனால் எதை வச்சு இது இன்னும் உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருக்குது? இதுக்கு உயிர் கொடுப்பவர்கள் அதிகாரத்தை பெற விரும்புவர்கள். அந்த அதிகாரத்தை வந்து சாதியை வச்சு தான் பெறுறாங்க. சாதி இல்லாமல் நீங்கள் வந்து சட்டம் எழுதிட்டால் மட்டும் போதாது. சாதியை பற்றி பேசுகிறவங்களுக்கு, அதை துன்புறுத்துறவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது மட்டும் போதாது. சாதியை வச்சு தான் அங்கே எல்லாமே உருவாக்கப்படுது. அது வந்து வெளியே போனால் தான் முற்றிலுமாக போகும். இல்லாட்டா நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான், கோபத்தை கொட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இணைக்கிறது யார்? அங்கே தான் இப்போ எல்லோருடைய கோபத்தை காட்டுறது முக்கியமாக, அதை இணைக்கிறது முக்கியமாக. ஒரு 4 நாட்களுக்கு முன்பு நான் ஒரு மிக முக்கியமான ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியை நான் சந்தித்தேன். அவர் பெயர் கண்ணன். அவர் ஹரியானாவில் உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றினார். இவர் மிக நேர்மையான, நம்ம ஊரில் எப்படி சந்திரவையாக இருக்காங்களோ அதே மாதிரி அவர். அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, அவருடைய பணி இப்போ ஓய்வு பெற்ற பின் மத்தியஸ்தம், நீங்கள் இன்டர்நெட்டில் தேடலாம், மத்தியஸ்தம் அப்படின்னு போட்டிங்கன்னா அவர் வீட்டில் போய் நிற்கும். அவருடைய பணி என்னென்னா, வழக்கு தொடுக்கிறவங்க அவங்க ரெண்டு பேரையும் வர வச்சு அவங்களுடைய சிக்கலை தீர்த்து அனுப்புறது தான் அவருடைய வேலை. அதுதான் அவர் செய்கிறார். அதுக்கு அவர் பணம்லாம் வாங்கிக்கிறது இல்லை. இதை தான் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. இங்கேயும் இன்றைக்கு மாறிக்கிட்டே வருது. மக்கள் முன்ன மாதிரி இல்லை. நிறைய மாற்றங்கள் 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 நிறைய வந்தாச்சு. அப்படி ஒரு நிகழ்வு நடந்துட்டால் அதுக்காக அந்த செயலுக்காக கூனி கொடுக்குறாங்க. யாரும் அதுக்கான, அது ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை ஒரு நாளில் நீங்கள் தீர்த்துடவே முடியாது. ஆனால் ஒரு திரைப்பட செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, அது இணைக்கிற வேலை. மேலும் பிரிவினையை உண்டு பண்ணுற வேலை இல்லை. அதை எப்படி இணைப்பது? அதுதான் இப்போ நம்ம செய்யணும். அப்படிப்பட்ட படங்களும் வரணும். வெறும் வழிகளை சொல்லக்கூடிய படங்கள் தாண்டி, ஆமாம் இது தப்பு தான் அப்படின்னு உணர்கிறாங்க, ஆனால் அதை இணைக்கிற மாதிரியான காட்சி அமைப்புகள் கொண்டு வர்ற படங்கள் ஒன்று கூட வரல. இனி அடுத்த கட்டமாக அதுதான் வரணும். எனக்கு ஒன்றுமே தெரியாது. நாங்கள் சேரன் என்ன நேத்தான் கூப்பிட்டார், இது மாதிரி வந்துடுறா அப்படின்னா, எனக்கு இந்த படத்தினுடைய இது என்ன கதையில் எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் அப்படி உள்ளே வந்து பார்த்தப்ப எனக்கு அந்த என்னை அப்படியே நின்று போயிட்டேன். நான் ரொம்ப ஒரு கூர்மையான உரையாடல்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்க பேசிட்டு கைத்தட்டி போயிட்டே இருப்போம். திரும்பவும் இந்த சம்பவங்கள் நிகழுது. அந்த நிகழாமல் இருப்பதற்கு செய்ய வேண்டியது அடிப்படையிலிருந்து தொடங்கணும். நாளைக்கெல்லாம் நம்ம வந்து விடுதலையை நாளை கொண்டாட போகிறோம். எதை வச்சு கொண்டாட போகிறோம்? எதுக்காக விடுதலை வாங்கப்பட்டது? விடுதலை எதுக்காக வாங்கினாங்க வெள்ளக்காரங்கிட்டேருந்து? அதெல்லாம் நிறைவடைஞ்சிருக்காப்ப. சாதி அப்படியே தான் இருக்குன்னு சொல்கிறோம், இருக்குது. அரசாங்கமே சாராயத்தை விற்கிது. ஆனால் விடுதலை போராளிகள் என்ன செஞ்சாங்க? மது ஒழிக்கிறதுக்கு போராடினாங்க. இன்றைக்கு பல குற்றவாளிகள் கையில் தேசிய கொடி போக போகுது.
அதுதான் நம்முடைய அரசியலமைப்பு. காரணம், அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்கிறது இந்த மக்கள் தான். எதுவுமே நிறைவேறலை, ஆனால் நம்ம ஒரு 2 லட்சம் போலீஸை வச்சுக்கிட்டு ஒரு சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு விடுமுறை விடுறோம். நமக்கெல்லாம் சுதந்திர தினம் என்பதே ஒரு நாள் விடுமுறை. பிள்ளைகளுக்கு வேறு என்ன இருக்கும், மிட்டாய் கொடுப்பாங்க, கொடியை குத்திக்கிறாங்க, அவ்வளோதான். அதை நம்ம சொல்லித்தரவே இல்லை. எதற்கான விடுதலை நமக்கு வழங்கப்பட்டது, அதை உண்மையிலே நம்ம மகிழ்ச்சியோட கொண்டாட முடியுமா? பேசுகிறனா நிறைய பேசலாம், அது அதுக்கான இது இல்லை. என்னுடைய, நான் ஒரு கிராமத்திலிருந்து பிறந்தவன், சாதிய அடுக்குகள் என்னங்கிறது எனக்கு அங்கே இருக்கிறப்ப எனக்கு பெருசாக தெரியல. எங்கள் ஊரில் 2 சாதி தான், அவ்வளோதான். அப்புறம் சென்னை வந்த பிறகு அது அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, எனக்கு பெருசாக இல்லை. ஆனால் இந்த நாங்குநேரியில் நடந்தப்பெல்லாம் எல்லாம் எப்படி என்ன சொல்கிறதுங்க, அது போய் எப்படி பேச முடியும்? நான் எதுக்காவது ஏதாவது எழுதணும்னு தோணும், எனக்கு எழுதவே முடியலையே. எப்படி நீங்கள் வந்து 140 எழுத்தில் ட்விட்டரில் எழுத முடியுமா? அதை இல்லை, யாரை பார்த்து நான் எழுதுறது, யாரை பார்த்து கேட்குறது, யார் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கிறவங்களோ, யார் அதை தடுக்க வேண்டுமோ அவங்களே வந்து அதுக்கு பரிசு கொடுக்குறாங்க, அவங்க பொறுப்பே இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன செய்வீங்க? இன்னும் எத்தனை பேர் சாக போகிறான், எல்லாருக்கும் போய் காசு கொடுத்துட்டு போகிறோமா? அது இல்லை. இந்த சாதிய பாகுபாடு, சாதி பிரிவினை, சாதி அடக்குமுறை, சாதி பெருமை, இதெல்லாம் குறையிற மாதிரி ஒரு திரைப்படம் வரணும். எல்லாருக்குள்ளையும் வன்மத்தை வளர்த்துக்கிட்டே போகக்கூடாது. அப்படியா, என்ன திட்டியா, வச்சிருக்கேன்டா உனக்கு இன்னொரு படம் எடுக்கிறேன், இதுதான் போய்கிட்டு இருக்கும். இது சரியில்லை. இது நீ திட்டினல, நான் திட்டுறேன் பாரு, இது இல்லை, அது வரக்கூடாது. வந்தால் திரும்ப திரும்ப வந்துட்டு அவமானம், உலகத்தினுடைய பெரிய அவமானம். நாங்கள் நெறியில் நடந்ததெல்லாம் இதெல்லாம் எனக்கு அதிர்வாக இருக்குது, எனக்கு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. நானும் பள்ளிக்கூடம் படம் எடுத்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னென்னா, இந்த நம்மளாம் இப்படி ஒரு திரைப்படத்தில் வச்சுக்கிட்டு கேமரா முன்னாடி பேசுகிற ஒரு ஆளாக மாறிட்டோம், வேறு என்ன செய்ய முடியும்? உண்மையிலே இது பற்றி சிந்திக்க வேண்டியவர்கள், அரசனுடைய அதிகாரத்தை பெற விரும்புபவர்கள் தான். சாதியை வளர்க்கறது, அதுக்கு தண்ணியை ஊற்றி வளர்க்குறதே அவங்க தான். ஆனால் அவங்க தான் சாதியை பற்றி இது ஒழியணும்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இது என்ன முரண்கிறது, இது எப்படி? இது அடிப்படை, ஒரு ஒரு வார்டு மெம்பர்லேருந்து, ஒரு பஞ்சாயத்து தலைவர்லேருந்து, ஒரு கவுன்சிலர்லேருந்து சாதி இல்லாமல் ஏதாவது பண்ண முடியுதாங்க? எப்படி ஒழியும் சாதி? நம்ம யாரை பார்த்து திட்ட போகிறோம்? நம்ம கிடைச்சதெல்லாம் அம்பேத்கர். ஒரு உலகத்தில் அவருமே ஒரே ஒரு ஆள் பிறக்க முடியுமா? மனித இனத்தில் ஒரு உயர்ந்த, எனக்கு அதுக்கு மேலே தெரியல, நான் ஜீசஸ்க்கு மேலே நான் நினைக்கிறேன். எல்லாம் அவர் வந்து சொல்ல தான் முடியும், எல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிட்டார். வெக்கம் இல்லாமல் அவர் படத்தை வச்சு மாட்டிக்கிட்டு இருக்கோம், நம்மலாம் வச்சுக்கிட்டு அவருக்கு எதிரான செயலை செய்துக்கிட்டு இருக்கோம். அவர் படத்தை போய் மாட்டிட்டு எல்லாம் முடிஞ்சிருமா? அதை வச்சுக்கிட்டு தொழில் தான் செய்கிறாங்க, அது இல்லை. நான் நாளையிலேருந்தால் நம்ம அம்பேத்கரை நினச்சி பார்க்கணும், காந்தியை நினச்சி பார்க்கணும். மனிதன் வந்து எப்படிங்க, எங்கள் தம்பி சொன்ன மாதிரி தான், பிறக்கும்போது அது குழந்தையாக இருக்குது, வளர்ந்த பிறகு அது ஒரு சாதியாக மாறிப்போகுது. எல்லாமே ரொம்ப வருத்தத்துக்குரியது தான். அது ஒரு ஒரு நல்ல படமாக வந்திருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் பார்த்த அந்த காட்சி துணுக்களை வச்சு சேரனுக்காக தான் நான் வந்து நிச்சயமாக வந்தேன். எனக்கு தெரியாது யார் என்ன ஏதுன்னு. சேரன் வந்து திரைப்படத்தை தொழிலாக கொண்ட ஆளுன்னு நீங்கள் நினைக்கலாம். தொழிலுக்காக நாங்களாம் திரைப்படத்தை செய்யலை. எங்களுக்கு ஒரு 5 நாள் உழைச்சா போதும், ஒரு ஆண்டுக்கான பணம் கிடச்சிரும். ஆனால் ஏதோ ஒரு வகையிலையாவது இந்த மக்களுக்கு என்னமோ ஒன்று இந்த கலை மூலமாக செஞ்சிட முடியுமான்னு போராடிக்கிட்டே இருக்கும். இது ஒன்று தான். எனக்கோ சேரனுக்கோ வந்தால் இனிமேல் நீ சினிமாவே எடுக்கக்கூடாது, ஓடி போயிடு, உன் கையில் ஒரு 150 கோடியா 200 கோடி தரேன்னா போடாமல் இருக்கணும், அது எனக்கு தேவை கிடையாது. நான் என் மக்கள்கிட்ட எனக்கு நான் கற்றுக்கொண்ட கலை மூலமாக நான் அவங்களோட பேச வேண்டியிருக்கு, உரையாட வேண்டியிருக்கு. அப்படி ஒரு கலையாக தான் நாங்கள் அதை பார்க்குறோம். சேரன் போன்ற படைப்பாளிகள்லாம் இங்கே என்ன கொடுத்து வச்சுருக்கீங்க, எந்த இடம் இருக்குங்க? அதுதாங்க சமூகத்தோட நிலை. இதுக்குள்ளேருந்து நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு, நிறைய செய்ய வேண்டியிருக்கு.
ஆனால் அந்த மேடையில் பேசுகிறோம், பிறகு அதை வந்து பகிர்றோம் சமூக வலைதளங்களில். ஒன்றுமே நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாங்க. இந்த மேடையில் யார் திட்டுவாங்க காத்துக்கிட்டே இருக்காங்க. யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க, தவறாக எடுத்தாலும் ஒன்றுமே இல்லை. நீங்கள் எவ்வளோ நல்ல கருத்தை சொன்னாலும் அது போய் நிற்காது. ஒருத்தனை அவமானப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, இது தான் இங்கே விற்கப்படுது. என்ன பெரிய சமூக ஊடகங்கள் இதெல்லாம்? நல்வழிப்படுத்துறது தான் சமூக ஊடகங்கள். அது மக்களுக்கான ஏற்கனவே ஊடகங்கள் மேலே யாருக்கும் நம்பிக்கை இல்லை. அது மக்கள் கையில் வந்தது, அது மக்களுக்கு பயன்படணுமா இல்லையா? அது மக்களுக்கு எதிராக திரும்புது. அப்படி இருக்கக்கூடாது. இப்படி போட்ட படங்களை ஆதரிங்க. என்னுடைய படம் வந்து செப்டம்பர் 1st வருது. நான் அதனால தான் நான் முதல்ல பேசுகிறேன்னு நினச்சேன். பொறுத்தர் அது இன்று மாலை அது இந்த திரைமுன்னோட்டம் வெளியாகுது, அதுக்காக நான் போகிறேன். அதேமாதிரி இந்த படம் 1st வருதா சரண் தெரியலையா? சரி சரி வருது. எப்படி இருந்தாலும் இந்த படத்தை நான் திரையரங்கத்தில் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். எந்த படமானாலும் திரையரங்கில் பாருங்கள் தயவு செஞ்சு. நான் பல முறை நான் சொல்கிறது தான், ஒருத்தன் ஒரு படத்தை பார்த்துட்டு வந்த படம் நல்லா இருக்குங்க அப்படியா போயிடும். அப்புறம் இன்னொரு தடவை கேள்விப்படும், ஒரு 10 சொல்லிகிட்டே இருக்கான் நல்லா இருக்குன்னு, ஆனால் அவன் காதில் வாங்கிக்கிறதே இல்லை, அதை போய் பார்க்கல. காரணம் என்னென்னா அதில் பெரிய நடிகர் இல்லை. ஆனால் ஒரு நடிகர் மூஞ்சிக்காக அது எவ்வளோ அவன் சொல்லிவிடும் முன்னாடியே, அது ஒன்றும் படம் சரியில்லைங்க, அது இடைவெளி வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்குது, அப்புறம் ஒன்றுமே அப்படியா, அது எப்படி மோசமாக இருக்குது பார்ப்போம் அப்படின்ட்டு போகிறான். இது இது எப்படி இது நடிகர்களின் முகத்தை பார்த்து சினிமாவை பார்க்குறது, அதில் என்ன இருக்குது? ஒரு மசாலா படங்கள் என்னங்க இருக்குது? 3 போக தாங்க, அது சாராயத்தில் இருக்கிற அதே இது தான் இருக்குது. அது வெளியே வந்தோன்னே ஒன்றுமே இல்லை. அது எப்படி வெறும் ஒரு சின்னத்தை மட்டுமே பார்த்து வாக்களிக்கிறோமோ அதே தான் ஒரு நடிகர் முகத்தை பார்த்து சினிமா பார்க்குறதும். ஒவ்வொரு சின்னங்களுக்கு பின்னாடி எத்தனை குற்றவாளிகள் இருக்காங்க, எவ்வளோ நல்லவங்களாம் வேறு சின்னத்தில் நிற்பாங்க, தேர்ந்தெடுக்க மாட்டோமே. இல்லைங்க, நாங்கள்லாம் காலங்காலமாக அந்த சின்னத்துக்காங்க ஓட்டு போடுவோம். அப்போ சாவுங்க. அதே தான், அதே தான் சினிமாவும். மக்கள் நினச்சா மட்டும்தான் சினிமா மாறும், படைப்பாளிகளால் மாறாது. அது தெரிஞ்சுக்கங்க. பெரிய பெரிய கொம்பெல்லாம் அங்கே இருக்கான் படம் எடுக்கிறது, முழுக்க மக்களுடைய தவறுது. நல்ல திரைப்படங்களை ஆதரித்து திரையில் பாருங்கள், கண்ட கழுசடைகள்லாம் நாற்றமெடுத்த குப்பைகள்லாம் காணாமல் ஓடி போயிடும். அதை செய்யுங்க. நன்றி, வணக்கம். கோலிவுட் தொடங்கி ஹாலிவுட் வரைக்கும் உடனுக்குடனான அனைத்து சினிமா செய்திகளையும் தெரிந்து கொள்ள சினிமாலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் Facebook, Twitter, Instagramல் cinemaalai.com ஃபாலோ பண்ணுங்க.